நம்ம கூத்தாடிகள் சேனலுக்கு தொடர்ந்து ஆதரவு கொடுத்துட்டு இருக்கவங்க எல்லாருக்கும் மிகப்பெரிய நன்றிகள். நம்ம தொடர்ந்து புத்தகங்கள் பற்றி பேசிட்டு இருக்கோம். அப்படி இன்னைக்கு ஒரு முக்கியமான ஒரு புத்தகத்தை பற்றி பேச போகிறோம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனல் இப்போ ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க, பெல் ஐக்கன் கிளிக் பண்ணிடுங்க. நாங்கள் போகிற வீடியோஸ் உங்களுக்கு ஒரு நோட்டிஃபிகேஷன் வரும். உங்கள் வீடியோஸ்க்குள்ள போகலாம். நான் நிறைய எஃபோர்ட் போடுறேன் ஆனால் என்னால் ஜெயிக்க முடியல, என்னோடய ஃப்ரெண்ட்லாம் இருக்கான், என் பக்கத்து வீட்டுக்காரன் இருக்கான், என்ன பண்ணுறதுல அடுத்தது ஜெயிச்சிட்டே போயிட்டுருக்கான் அப்படின்னு சொல்லி எப்போவுமே வி கீப் ஒண்டர் லைஃப். இந்த உலகத்திலேயே ரொம்ப சக்ஸஸ்ஃபுல்லான இருக்க, மிகப்பெரிய வெற்றிகள் பெற்றுக்கிட்டு இருக்க எல்லா வெற்றியாளர்களுக்கும் ஒரு குறிப்பிட்ட பழக்க வழக்கங்கள் இருக்குது அப்படின்னு சொல்லி ஒரு ஆராய்ச்சி பண்ணி அதை ஒரு புத்தகமாக வெளியிட்டிருக்காரு. அந்த புத்தகம் உலகத்தில் 15 மில்லியன் வித்திருக்கிறது வரைக்கும் அந்தளவுக்கு மிக முக்கியமாக எல்லாராலும் வாசிக்கப்படுகின்ற ஒரு புத்தகம். அதை பற்றி நம்ம இன்னைக்கு பேச போகிறோம். அந்த புக் என்னென்னா ஸ்டீஃபன் ஆர் கோவி அவர்களால் எழுதப்பட்ட தி செவன் ஹேபிட்ஸ் ஆஃப் ஹைலி எஃபெக்டிவ் பீப்புள். வெற்றியாளர்களில் 7 பழக்க வழக்கங்கள் தமிழில் சொல்லணும்னா அது என்னென்ன பழக்க வழக்கங்கள் பார்க்கலாங்களா? வாங்க. வெற்றியாளர்களின் பழக்க வழக்கங்களை எது சொல்கிறாங்க அப்படின்னா, பி ப்ரோஆக்டிவ், பிகின் வித் எண்ட் இன் மைண்ட், புட் ஃபஸ்ட் திங் ஃபஸ்ட், திங்க் வின் வின், சீக் ஃபஸ்ட் டு அண்டர்ஸ்டாண்ட் பிஃபோர் யூ அண்டர்ஸ்டூட், 6th one, சினர்ஜைஸ், த லாஸ்ட் ஒன், ஷார்ப் அண்ட் சா. நிறைய டேர்ம்ஸாக இருக்குது, இது ஒவ்வொன்றும் என்ன அப்படின்னு சொல்லி நம்ம இப்போ பார்க்க போகிறோம். பழக்க வழக்கம் அதை வந்து மூணாக பிரிக்கிறது. ஃபஸ்ட் வந்து நாலேஜ், செகண்ட் வந்து ஸ்கில், மூணாவது பார்த்திங்க அப்படின்னா டிசைர். நாலேஜ் அப்படின்றது எப்படி நம்ம நடந்துக்கணும், சரிங்களா, எப்படி நம்ம நடந்துக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா ஒரு அறிவு, அதை பற்றின அறிவு நாம் ஃபஸ்ட்டு அறிஞ்சிக்கிறது. செகண்ட் வந்து அதை எப்படி செயல்படுத்தணும் அப்படின்றது ஸ்கில், நம்மளோட திறமை. மூணாவது டிசைர், எதை எப்போ சொல்லணும் இல்லை எதை எப்போ செய்யணும் அப்படின்னு சொல்லி நம்ம செய்கிறது நம்மளோட விருப்பம். இந்த மூணு விஷயமும் சேர்ந்து தான் ஒரு ஹேபிட் சொல்கிறோம். எப்படின்னா இப்போ ஒருத்தர் வந்து அழுகிறார் அப்படின்னா அவர் எதுக்காக அழுகிறாரு, சரிங்களா, எதுக்காக அழுகிறார் அப்படின்னு உணர்ந்துட்டு அதுக்கு நாம் வந்து என்ன கருத்து சொல்லணுமோ சொல்லணும், இல்லை எதுவுமே சொல்ல தேவையில்லை அப்படின்னா அந்த இடத்துல அமைதியை நம்ம கடந்து போகணும், இல்லை அவருக்கு என்ன உதவி தேவையோ அதை நம்ம செய்ய செய்யணும், சேர்ந்து அவங்களோட சோகத்தை கலந்துகிற பேர் நாம் மேலும் மேலும் அவளுக்கு வந்து காயப்படுத்துறது பண்ணாமல் இருக்கிறது நம்மளோட பாசிட்டிவான பிஹேவியர் வந்து காட்டாது இல்லையா. அந்த மாதிரி இந்த மூணு விஷயத்தை சொல்கிறது ஒருத்தரோட ஹேபிட்டாக சொல்கிறோம். பி ப்ரோஆக்டிவ் அப்படின்னா ஒரு டீமில் இனிஷியேட் பண்ணுறாங்க இல்லைங்களா, ஒரு விஷயத்தை முத முத ஆரம்பிக்கிறாங்க இல்லை வந்து செயல்படுறதுக்கு அவங்க தொடங்குறாங்க அப்படின்னா அவங்களோட இனிஷியேட்டர் சொல்கிறோம். அந்த மாதிரி நம்ம வந்து ஒரு டீம்னு சொல்ல நம்ம லைஃப்க்கு நாம் ரெஸ்பான்சிபிள் நடந்துக்கிறோம் இல்லைங்களா. அப்படி நடந்துக்கிற விஷயம் உங்களுக்கு உண்மையிலே இந்த பிஹேவியர் இருக்கா அப்படின்னு சொல்லி எப்படி நம்ம கண்டுபிடிச்சிக்கலாம் அப்படின்னா, மக்கள் வந்து ரெண்டு வகையாக பிரிக்கிறார். ஒன்று வந்து ப்ரோஆக்டிவ் பீப்புள், ரியாக்டிவ் பீப்புள். ஸோ ரியாக்டிவ் பீப்புள்ன்றது என்ன அப்படின்னா, இப்போ ஒரு கம்பெனியில் வந்து சரியாக இன்க்ரிமெண்ட் தரல இல்லை வந்து மேனேஜர் சரியாக நடத்தலை அப்படின்றக்காக வந்து சரியாக ஃபங்க்ஷன் பண்ணாமல் சரியாக ஒர்க் பண்ணாமல் ஏதாவது எக்ஸ்கியூஸ் சொல்லி இல்லை வந்து காலத்தை தடுத்துறது இல்லை வந்து அங்கே இருக்க எம்ப்ளாய்ஸ் வந்து சரியாக நடந்துக்காமல் இருக்கிறோம் இல்லை, இவங்களை வந்து ரியாக்டிவ் பீப்புள், அங்கே சுச்சுவேஷன் இருக்கோ அதுக்கு தகுந்த மாதிரி தான் நான் நடந்துப்பேன் அப்படி என்ன ஓப்பன்னா கண்டிப்பாக அந்த என்விரான்மெண்ட்டை நீ வந்து ரொம்ப ஸ்டஃபான நாள் ரொம்ப வந்து கெத்தான ஆள் அப்படின்னு சொல்லி காட்டிக்கிறோம். ஆனால் அந்த என்விரான்மெண்ட்டில் நீங்கள் என்னவோ மாறிக்கிட்டு இருக்கீங்க அப்படின்றது உங்களுக்கு தெரியாமையே நீங்கள் வந்து ரொம்ப திறமையற்றவராக இல்லை வந்து உங்களோட கேரக்டர்ஸ் வந்து டவுன் கிரேடர் ஆகிற மாதிரி போயிட்டுருக்கீங்க, நீ வந்து ரியாக்டிவ் பீப்புள் அப்படின்னு சொல்லி சொல்கிறாரு. ப்ரோஆக்டிவ் பீப்புள் அப்படின்னா உண்மையிலேயே உங்கள் மேனேஜர் வந்து கிரிட்டிசைஸ் பண்ணிட்டே இருக்காங்க இல்லை உங்கள் இருக்க கொல்லிக்கு வந்து உங்களை வந்து போட்டு கொடுத்துட்ருக்குது இல்லை வந்து ஏதாவது பிரச்சனை பண்ணிட்டுருக்குது இல்லை வந்து நீங்கள் ஸ்கில்டாக இல்லை அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க அப்படின்னா அதை ஜஸ்டிஃபை பண்ணுறதுக்கு நீங்கள் உண்மையிலே என்ன பண்ணிக்க முடியும், நல்ல திறமைகள் வளர்த்துட்டு அதை செயல்படுத்த முடியுமா, இல்லை வந்து அவங்களுக்கு நேர் நேராக பேசி நான் இப்படி இல்லை என்னால் இதெல்லாம் பண்ண முடியும் சொல்லி ஒரு ஒர்க் செஞ்சு அவங்களை வந்து ப்ரூவ் பண்ண முடியுமா அப்படின்னு சொல்லி பண்ணுறது ப்ரோஆக்டிவ் பீப்புள். இந்த விஷயம் இப்படி நடக்க போகுது அப்படின்னா அதை நீங்கள் முன்கூட்டியே நீங்கள் செயல்படுத்திங்க அப்படின்னா நீங்கள் தான் ப்ரோஆக்டிவ் பீப்புள். வெற்றியாளர்கள் எப்போவும் ப்ரோஆக்டிவ் பீப்புளாக தான் இருந்திருக்காங்க, இது என்னால் நடத்த முடியல அப்படின்னு சொல்லி யாரும் வந்து காரணம் சொல்லிட்டு இருக்க மாட்டாங்க. அப்படி செய்கிறவங்க அப்படி காரணம் சொல்லிட்டு இருக்கவங்க ஒரு நாளும் காரியம் சாதிக்க முடியாது அப்படின்னு சொல்லி ஸ்டீஃபன் ஆர் கோவி சொல்கிறாரு. செல்ஃப் அவேர்னஸ் அப்படின்னு ஒரு டேர்ம் சொல்கிறாங்க. என்ன அப்படின்னா நீங்கள் உண்மையிலே யார், உங்களுக்குன்னு என்ன வேல்யூஸ் இருக்குது, என்ன வித்திக்ஸ் இருக்குது அப்படின்றதெல்லாம் பொறுத்து உங்களை பற்றி ஒரு செல்ஃப் இமேஜ் க்ரியேட் ஆகும் இல்லைங்களா, அதுவும் முக்கியமாக சொல்கிறாரு. இப்போது ப்ராப்ளம் இஸ் நாட் எக்ஸாக்ட்லி ப்ராப்ளம், சரிங்களா, ஒரு பிரச்சனைன்றது உண்மையிலேயே பிரச்சனை இல்லை, அந்த பிரச்சனையை நீங்கள் என்னவா ஃபேஸ் பண்ணுறீங்க அது நீங்கள் என்னவா எடுத்துக்கிறீங்க அப்படின்றது உண்மையான ப்ராப்ளம்னு சொல்கிறாரு. அதே மாதிரி
உங்களோட கன்சர்ன் இல்லாமல் உங்களோட அப்ரூவல் இல்லாமல் உங்களை யாரும் வந்து ப்ராப்ளமேட்டிக்காகவோ இல்லை வந்து உங்களை யாரும் இன்ஃபீரியராகவோ ஃபீல் பண்ண வைக்க முடியாது. ஏன் அப்படின்னா இது முழுக்க முழுக்க உங்களோட வாழ்க்கை, உங்களுடைய தாட் ப்ராசஸ். நீங்கள் ஒருத்தர் வந்து உங்களை மட்டம் தட்டுறாங்க, உங்களை வந்து சரியாக வந்து ரெக்கக்னைஸ் பண்ண அப்படின்னு சொல்லி நீங்கள் ஃபீல் பண்ணால் மட்டும்தான் உண்மையிலேயே நீங்கள் அப்படி இருக்கீங்கன்னு அர்த்தம் இல்லை. அதை நீங்கள் எடுத்துக்காமல் நீங்கள் கடந்து போகிறீங்க அப்படின்னா உங்களே யாரும் வந்து செகண்டரியாக ட்ரீட் பண்ண முடியாது. எனவே முதல் விஷயமா உங்களை பற்றி ஒரு அவேர்னஸ் க்ரியேட் பண்ணிக்கிங்க. நீங்கள் இருக்கிற இடத்துல நீங்கள் இனிஷியேட் பண்ணுங்கள், ஒரு ஒர்க்காக இருந்தாலும் சரி, ஒரு செயல்பாடாக இருந்தாலும் சரி, அது மற்றவங்க ரெகக்னைஸ் பண்ணுறாங்க பண்ணல அப்படின்றதெல்லாம் தாண்டி நீங்கள் உங்களை ரெகக்னைஸ் பண்ணுங்க. ஏன்னா செல்ஃப் ஃபுல்ஃபில்மெண்ட் பண்ணும்போது தான் அடுத்தடுத்த வளர்ச்சி, அடுத்தடுத்து ஒரு எஃபோர்ட், அது ரிசல்ட்ஸாக வெளியில் வரும் அப்படின்னு சொல்லி சொல்கிறாரு. பி ப்ரோஆக்டிவ். பாரடைசம் ஷிஃப்ட் அப்படின்னு சொல்லி ஒரு கான்செப்ட் சொல்கிறாரு. அதில் என்ன சொல்கிறாருன்னா, இப்போ நாம் வளர்ந்த ஒரு விஷயம் இருக்கும், அந்த அதன் மூலமாக நாம் ஒரு விஷயத்தை பார்க்குறதுல ஒரு மக்கள் பார்க்கும்போது நம்மளோட ஒரு ஜட்மெண்ட் இருக்கும் இல்லைங்களா, அப்படி எதுவுமே கன்சியூவ் பண்ணிக்காதீங்க, அப்படி எதுவுமே டிஃபைன் பண்ணி வச்சுக்காதீங்கன்னு சொல்கிறாரு. அதுக்கு ஒரு ஒரு இன்சிடென்ட் மூலமாக எக்ஸ்பிளைன் பண்ணுறது என்ன அப்படின்னா, அமெரிக்காவில் ஒரு ரெஸ்டாரண்ட் உட்காந்து சாப்பிட்டுட்டு இருக்காரு. அந்த ரெஸ்டாரண்ட் ரொம்ப பீஸ்ஃபுல்லாக இருக்குது, அங்கே இருக்க ஸ்பூனோட சவுண்ட் இது மட்டும் தான் கேட்குற அளவுக்கு ரொம்ப அமைதியாக இருக்குது. அப்போது ஒரு கார் வந்து நிற்கிது, அதில் வந்து ரெண்டு சின்ன குழந்தைங்களோட ஒருத்தர் வர்றாரு. உள்ளே வந்தாலே அந்த குழந்தைங்க வந்து பயங்கரமாக ஓடி ஆடி விளாட்றாங்க, சத்தம் போடுறாங்க. அந்த இருக்கிற என்டையர் ஹோட்டலுமே வந்து அந்த குழந்தை யாரும் அந்த குழந்தைங்க அப்படின்னு சொல்லி பயங்கரமாக இரிட்டேட் ஆகிறாங்க. அந்த குழந்தைங்களை கூட்டு வந்து எதுவுமே பண்ண அப்படியே ஓரமாக உட்காந்துட்டு பார்த்துட்டு காஃபி குடிச்சிட்டு உட்காந்துட்டுருக்காரு, யாருமே கேட்கல. அப்போ வந்து ஸ்டீஃபன் போயிட்டு அவர்கிட்ட கேட்குறாரு, மேம் நீங்கள் ஏதாவது அவங்களுக்கு பண்ணலாமே, பாருங்கள் குழந்தைங்க சத்தம் போட்டு எல்லோரும் டிஸ்டர்ப் பண்ணிட்டுருக்காங்களே அப்படின்னு சொல்லி சொன்னோடனே ரொம்ப இரிட்டேட் இருக்கு அப்படின்னு சொன்னோடனே அந்த குழந்தைங்க கூட்டு வந்து வந்து சொல்லியிருக்காரு, நான் அப்படி தான் நினைக்கிறேன், ஆனால் இப்போ ஒரு 1 ஹவர் முன்னாடி அந்த குழந்தைங்களோட அம்மா வந்து தவறிட்டாங்க, ஃபியூனரல் தான் நடந்துகிட்ருக்கு, எனக்கு அவங்கள எப்படி வந்து டேக் கேர் பண்ணணும்னு தெரில, அந்த குழந்தைங்களுக்கு எப்படி ரியாக்ட் பண்ணணும்னு தெரியல, அதனால தான் அவங்க அப்படியே விளையாட்டுன்னு சொல்லி நான் விட்டுட்டேன் அப்படின்னு சொன்னோடனே ஸ்டீஃபன் வந்து உடனே ரியாக்ட் பண்ணுறது என்ன அப்படின்னா, அவரோட சுச்சுவேஷன் எப்படி ஹேண்டில் பண்ணணும்னு அவருக்குமே தெரியல. யோசிச்சு பாருங்களேன், நாம் வந்து அவன் வந்து ஏன் இப்படி மிஸ்ட்ரீட் பண்ணுறான், அவன் ஏன் இப்படி நடந்துக்கிறான், இல்லை வந்து ரொம்ப டிசிப்ளின் இல்லாமல் இருக்கா அப்படின்னு சொல்லி நம்ம வந்து அவங்களை பற்றி ஒருத்தர் பற்றி கண்ணோட்டம் இருக்கும். ஆனால் அவங்க இடத்துலேருந்து பார்க்கும்போது தான் அவங்க எப்படி நடந்துக்கிறாங்க, ஏன் நடந்துக்கிறாங்க அப்படின்ற விஷயம் நம்மளால் புரிஞ்சுக்க முடியும். அதனால் வந்து எம்பத்தியாக இந்த சொசைட்டியை பாருங்கள், நீங்கள் என்ன இருக்கீங்களோ உங்களோட பார்வையில் மட்டும் பார்க்காதீங்க, அப்படி பார்த்தீங்கன்னா அது தவறாக இருக்கும். அப்படி பார்த்தீங்கன்னா எல்லார் வழியும் உங்களால் ஜட்மெண்ட் பண்ணி ஒரு சரியான ரிலேஷன்ஷிப் வந்து க்ரியேட் பண்ண முடியாதுன்னு சொல்லி ஸ்டீஃபன் சொல்கிறாரு. ப்ரோஆக்டிவ் பீப்புள், அதாவது சக்ஸஸ்ஃபுல்லாக இருக்கிற ஹேபிட் இருக்கவங்க எப்படி பேசுவாங்க, இல்லை வந்து சக்ஸஸை வந்து எக்ஸ்கியூஸாக நினச்சிட்டு இருக்கவங்க எப்படி பேசுவாங்க அப்படின்ற சில எக்ஸாம்பிள் சொல்லியிருக்காரு. என்ன அப்படின்னா, என்னால் இதை செய்ய முடியாதுங்க அப்படின்னு சொல்லுவார். யார் ரியாக்டிவ் பீப்புள், ஏன் அப்படின்னா அந்த மேனேஜர் வந்து ஒரு மிஸ்டேக் பண்ணியிருப்பார், இல்லை அந்த ஒர்க்கில் வந்து ஒரு டிஸாட்டிஸ்ஃபைடாக இருப்பார். ப்ரோஆக்டிவ் பீப்புள் வேறு ஏதாவது வழி இருக்கான்னு பார்க்கலாம் அப்படின்னு சொல்லி பார்க்குறது வந்து ப்ரோஆக்டிவ் பீப்புளோட ஹேபிட். ஏன் அப்படின்னா அந்த விஷயம் அவருக்கு பிடிக்கல, இல்லை அவங்க வந்து சரி நடத்தலை அப்படின்னா, பட் ஸ்டில் அந்த இடத்துல செய்கிறது மூலமாக அவர் ப்ரூவ் பண்ணுறதுக்கு ஒரு வாய்ப்பாக பார்க்குறாரு. ஏன்னா அவர் அவரோட ஃபுல்ஃபில்மெண்ட்காக வேலை பார்க்குறாரு. அதே மாதிரி யாராவது ஏன் இப்படி நடந்துக்கிறீங்க அப்படின்னு சொல்லி கேட்டால், ரியாக்டிவ் பீப்புள் நான் அப்படி தான் நடந்துக்குவேன், என்ன பண்ண முடியும் அப்படின்னு சொல்லி மூஞ்சில் அடித்த மாதிரி பேசுகிற ஒரு இயல்பு இருக்கும். ஆனால் ப்ரோஆக்டிவ் பீப்புள் அந்த இடத்த வந்து டிப்ளமேட்டிக்காக ஹேண்டில் பண்ணிட்டு, சரிங்க யார் எப்படி நடந்தேன், நான் வந்து கரெக்டாக நடந்துப்பேன், ஏன்னா அது என்னோடய நேச்சர் அப்படின்னு சொல்லி அந்த விஷயத்துக்கு கடந்து போவாங்க ப்ரோஆக்டிவ் பீப்புள். யாராவது ஒரு வார்த்தை சொல்லிட்டாங்க, இல்லை என்னை வந்து அவர் சரியாக மதிக்கலை இப்படிலாம் சொல்லி இந்த சொசைட்டியில் இருக்க என்விரான்மெண்ட் எப்படி நடத்துதோ அது தொந்தர பிஹேவியர் அடிக்கடி மாறிக்கிட்டே இருக்கிறது ரியாக்டிவ் பீப்புள். இப்போ வந்து பஸ்ஸில் வந்து போயிட்டுருக்கோம், அப்போ வந்து கண்டக்டர் வந்து மேலே வைப்பா ஏதாவது சொல்லி ஒரு சோகமாக சொல்லிட்டாரு அப்படின்னா அதை நம்ம ரியாக்ட் பண்ணிகிட்ருப்போம், அந்த நாள் ஃபுல்லு வந்து நமக்கு வந்து ஒரு நெகட்டிவாக இருக்கும். இது வந்து ரியாக்டிவ் பீப்புள். நீங்கள் அப்படி ரியாக்ட் பண்ண ஆரம்பிச்சிங்க அப்படின்னா இந்த சொசைட்டியில் எல்லா விஷயத்துக்கும் ரியாக்ட் பண்ணிட்டே இருக்கணும். இன்றைக்கி வந்து கரண்ட் இல்லை, இன்றைக்கி எந்த ஒர்க் பண்ண முடியல அப்படின்னா அதுக்கு ரியாக்ட் பண்ண செய்வாங்க. இன்றைக்கி வந்து ட்ரெஸ் வந்து சரியாக அயன் பண்ணலை, அதுக்கு ரியாக்ட் பண்ணிட்டே இருப்பாங்க. சரியான சாப்பாடு இல்லை, இல்லை வந்து மழை பெஞ்சிட்டு இருக்கு, இல்லை ரொம்ப வெயில் அடிக்குது, இந்த மாதிரி சொசைட்டியில் இருக்க விஷயங்களுக்கு ரியாக்ட் பண்ணிகிட்டே இருக்கிறதுனால அவங்களுக்கு ஆக்சுவலாக என்ன பண்ணணும், எதுக்கு சக்ஸஸ் பண்ணணும் அப்படின்ற ஒரு விஷயத்துக்கு அவங்க போகாமல் சின்ன சின்ன எக்ஸ்கியூசஸ்லேயே மொத்த லைஃப்புமே கடந்து போயிட்டுருக்காங்க அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. யோசிச்சு பாருங்களேன், எல்லாருக்கும் ஏதோ ஒரு தருணத்தில் இது இருக்கும். அப்படி இருந்துச்சு அப்படின்னா நம்மளால் இன்னும் ரியாக்டிவ் ஸ்டேஜில் இருக்குன்னு அர்த்தம். ப்ரோஆக்டிவ் பீப்புள் என்ன பண்ணுறாங்க அப்படின்னா, என்ன சுச்சுவேஷனாக இருந்தால் அது கடந்து போயிட்டு எதை நான் சாதிக்கணும், இல்லை எந்த விஷயம் மட்டும் நான் ஃபோக்கஸ் பண்ணுன்றதில் ரொம்ப ரொம்ப தெளிவாக இருக்கேங்க. இதை ரெண்டு சவுக்கெலாம் சொல்கிறாரு.
ஒரு சர்க்கிள், சர்க்கிள் ஆஃப் கன்சர்ன், சர்க்கிள் ஆஃப் இன்ஃப்ளூயன்ஸ். சர்க்கிள் ஆஃப் கன்சர்ன்ன்றது இன்னைக்கு வந்து மழை பெஞ்சுது, நான் கூட எடுத்துல நீங்கள் நினைஞ்சிடும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த நாள் முழுக்க அந்த வேலையிலே கான்சன்ட்ரேட் பண்ணாமல் வெளியில் என்ன பண்ண போகிறன்ற ஒரு ஒரு பயத்தில் இருப்பாங்க இல்லையா. ரியாக்டிவ் பீப்புள் இல்லை வந்து கவர்மெண்ட் இப்படி இருக்குது அப்படின்னு சொல்லி அதை பற்றின ஒரு இது, இல்லை விலைவாசி இப்படி இருக்குது அப்படின்னு சொல்லி அதை பற்றின ஒரு ஃபீலிங், ரியாக்டிங் பண்ணிட்டே இருக்கிற விஷயத்தில் அவங்க நெகட்டிவான ஒரு லைஃப்பை உருவாக்கிட்டு இருக்காங்க. சர்க்கிள் ஆஃப் கன்சர்ன்ஸ் அதை நம்ம மாற்ற முடியுமா அப்படின்னா கண்டிப்பாக மாற்ற முடியாது இல்லையா. ஒரு விஷயத்தை உங்களால் மாற்ற முடியும் அப்படின்னா அதை மாற்றுறதுக்கு என்னவோ அதை நம்ம பார்க்கலாம். அப்படி இல்லாமல் அதை பற்றின ஒரு தேவையில்லாமல் எஃபோர்ட்டோ இல்லை உங்களை பற்றின சிந்தனையை அதை கொடுக்குறோம் அப்படின்னா அது சர்க்கிள் ஆஃப் கன்சர்ன். அந்த கன்சர்ன் உண்மையாக ஆக்கப்பூர்வமாக இருக்குன்னா நல்லது, இல்லை அப்படின்னா அதை கடந்து போகணும். சர்க்கிள் ஆஃப் அதுக்கு பதிலாக சர்க்கிள் ஆஃப் இன்ஃப்ளூயன்ஸ் சொல்கிறாங்க. இன்ஃப்ளூயன்ஸ்னால் நீங்கள் ஒரு விஷயத்தை செய்கிறதுக்கு என்ன ஸ்கில் தேவை, இல்லை வந்து அதை செயல்படுறதுக்கு எதெல்லாம் நீங்கள் இனிஷியேட் பண்ணி போகணும் அப்படின்னு சொல்லி அதை நோக்கி போகிறது சர்க்கிள் ஆஃப் இன்ஃப்ளூயன்ஸ். ஸோ உங்களோட லாங்குவேஜ்லேருந்து நீங்கள் எப்படி பேசுகிறீங்க ஒரு விஷயத்துலேருந்து நீங்கள் என்ன மாதிரியான மனிதர் அப்படின்னு சொல்லி புரிஞ்சிக்க முடியும். அதில் ரெண்டு முக்கியமான டேர்ம் சொல்கிறாரு, சர்க்கிள் ஆஃப் கன்சர்ன், சர்க்கிள் ஆஃப் இன்ஃப்ளூயன்ஸ். சர்க்கிள் ஆஃப் கன்சர்ன் அப்படின்னா இந்த சொசைட்டியில் இருக்கிற ஒவ்வொரு என்விரான்மெண்ட் ஃபேக்டர்ஸ், என்விரான்மெண்ட்னா உங்களுக்கு உங்கள்கிட்ட இருக்க பாஸாக இருக்கலாம், இல்லை உங்களுக்கு அப்பா அம்மா, இந்த சமுதாயத்தில் எது வேணாலும் இருக்கலாம், யாராவது எதாவது சொல்லிட்டு அந்த நாள் முழுக்க அதை பற்றி நெகட்டிவான ஒரு இம்பாக்ட் இருந்துகிட்டே இருக்குது, இல்லை என்கிட்ட வந்து சரியாக சேவிங்ஸ் இல்லை அப்படின்னா அது லைஃப் ஃபுல்லாக அதை பற்றி யோசிச்சுட்டு இருக்கிறது, இல்லை வந்து சின்னதாக ஒரு அடிபட்டுச்சுன்னா நாள் முழுக்க அந்த கான்சன்ட்ரேஷன் இருக்குது. சர்க்கிள் ஆஃப் கன்சர்ன் அதை உடனே உங்களால் மாற்ற முடியுமா அப்படின்னா கண்டிப்பாக முடியாது. ஆனாலும் பீப்புள் வில் பி கான்சன்ட்ரேட்டிங், அதை மட்டும்தான் நம்ம வந்து கான்சன்ட்ரேட் பண்ணிகிட்ருக்கோம். அந்த கன்சர்ன்னால நம்ம வளர்ச்சி ஆகும்னா கண்டிப்பாக ஆகாது, அப்படி இருக்கக்கூடாது. அப்படி இருக்கிற பீப்புள் வந்து ரியாக்டிவ் பீப்புளாக தான் இருப்பாங்க. சர்க்கிள் ஆஃப் இன்ஃப்ளூயன்ஸ் சொல்கிறாரு, நீங்கள் ஒரு ஃபீல்டில் ரொம்ப சக்ஸஸ்ஃபுல்லாக ஆகும்னு நினைக்கிறீங்க அப்படின்னா அந்த ஃபீல்டில் யார் சக்ஸஸ்ஃபுல்லாக இருக்கணும் அந்த மாதிரி பீப்புளை அசோசியேட் பண்ணிக்கிறது, இல்லை அதுக்கு ஆக்கப்பூர்வமாக நீங்கள் என்ன பண்ணணுமோ அதை நோக்கி போகிறது சர்க்கிள் ஆஃப் இன்ஃப்ளூயன்ஸ். இன்ஃப்ளூயன்ஸ் எந்தளவுக்கு நீங்கள் எக்ஸ்பேண்ட் பண்ணுறீங்களோ அதை பொறுத்து சர்க்கிள் ஆஃப் கன்சர்ன்ஸ் குறைக்கும். அப்படின்னா தேவையற்ற விஷயங்கள் உங்களுக்கு குறைச்சிட்டே இருக்கிறது மூலமாக ஆக்கப்பூர்வமாக எதுக்கு செயல்படணுமோ அதை எக்ஸ்பேண்ட் பண்ண முடியும். சரி, இதில் எப்படி நம்ம செயல்படுத்தலாம் அப்படின்றதுக்கு அவரோட எக்ஸசைஸ் சொல்கிறாரு, அது என்னென்னு பார்ப்போம். நீங்கள் ப்ரோஆக்டிவ் பீப்புளா இல்லை ரியாக்டிவ் பீப்புளா அப்படின்னு சொல்லி கண்டுபிடிக்கிறதுக்கு ஒரு எக்ஸாம்பிள் சொல்கிறார். என்ன அப்படின்னா ரியாக்டிவ் பீப்புள் அப்படின்னா இந்த சமுதாயத்தில் நடக்கிற ஏதோ ஒரு விஷயத்தை பற்றி எந்த டைத்தையும் வந்து பிளேம் பண்ணிகிட்டே இருக்குது, அதை குறை சொல்லிக்கிட்டே இருக்கிறது, இல்லை வந்து உங்கள் கூட இருக்கிற யாராவது எம்ப்ளாயிஸை பற்றின ஏதாவது சண்டை ஏதாவது நடந்துட்டு இருக்கு அப்படின்னா அதை பற்றி பின்னாடி போய் பேசிகிட்டு இருக்கிறது, இல்லை அவங்க இது ஒரு நல்லா பண்ண மாட்டார்னு நினைக்கிறேன், இல்லை இவர் இந்த அளவுக்கு ஸ்கில் இல்லை ஆனால் வந்து ஏதோ ப்ரொமோஷன் வந்துட்டார் அப்படின்னு சொல்லி மற்றவங்களை பற்றி பின்னாடி பேசிகிட்டு இருக்கிறது, வெட்டியான டைம் வந்து கன்ஸ்ட்ரக்ட் இல்லாத விஷயத்தில் நீங்கள் செயல்படுறது நீங்கள் ரியாக்டிவ் பீப்புள் சொல்கிறாங்க. ப்ரோஆக்டிவ் பீப்புள் என்னவாக இருப்பாங்க அப்படின்னா அவங்க ஒர்க்கில் என்ன செய்யணும் அப்படின்றத கான்சன்ட்ரேட் பண்ணி அதை மட்டும் செஞ்சுட்டு போவாங்க. அதை செய்கிறதுல எப்படி ஸ்கில் லெவல் இம்ப்ரூவ் பண்ணணும், இல்லை அந்த ஒர்க் ப்ராசஸ் என்ன இம்ப்ரூவ் பண்ணணும் அப்படின்னு சொல்லி அது பர்சனல் லைஃபாக இருக்கலாம், ஒர்க் லைஃபாக இருக்கலாம், ப்ரொஃபஷனல் எந்த ஸ்டேஜில் இருக்கலாம், ஏதோ ஒரு விஷயத்தை எடுத்துக்கோங்க. அது நீங்கள் நல்ல ரிலேஷன்ஷிப் பில்ட் பண்ணுறதா இருக்கலாம், இல்லை உங்களோட பர்சனல் லைஃப் ஸ்டைல் க்ரியேட் பண்ணுறதா இருக்கலாம், இல்லை அந்த சமுதாயத்தில் நீங்கள் ஒரு நல்ல ஸ்டேட்டஸ் போகிறதா இருக்கலாம். அதுக்கு ஒரு ப்ராக்டிஸ் ரெடி பண்ணிக்கோங்க, 30 days அதுக்காக மட்டும் ஒர்க் பண்ணுங்கள். 30 days நீங்கள் ஆக்சுவலி என்ன ஆகும்னு நினைக்கிறீங்களோ அதை சின்ன சின்ன விஷயங்களை க்ரியேட் பண்ணிக்கலாம். இல்லை இங்கிலீஷ் இம்ப்ரூவ் பண்ணணும் அப்படின்னா அதுக்கு சம்மந்த டிக்ஷனரி, அதுக்கு சம்மந்த புத்தகங்கள் எடுத்துகிட்டு 30 நாள் அதை பற்றின விஷயங்களையும் படிச்சுட்டு இருங்க, செஞ்சுட்டு இருங்க. இந்த 30 நாளும் கண்டிப்பாக எந்த தருணத்திலையும் யாரை பற்றின குறை சொல்கிறதோ, இல்லை வந்து இது எனக்கு தெரியாது இது வராதுன்ற ஒரு நெகட்டிவான விஷயமோ, இல்லை யாராவது இது சொல்லிகிட்டு இருக்காங்கன்னா இதெல்லாம் என் தேவலாம் பண்ணிட்டு இருக்கா அப்படின்னு சொன்னால் அவங்களுக்கு ரியாக்ட் பண்ணுறதெல்லாம் விட்டுட்டு எக்ஸாக்டாக நீங்கள் என்ன பண்ணணும்னு நினைக்கிறீங்களோ அதுக்கு மட்டும் கான்சன்ட்ரேட் பண்ணுங்கள். 30 நாள் கழித்து அது உங்களோட பிஹேவியர், அது உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்கான ஒரு விஷயமாக மாறுறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்குது. அதுதான் சக்ஸஸ்ஃபுல்லான பீப்புள் ப்ராக்டிஸ் பண்ணிகிட்ருக்க, இல்லை ப்ராக்டிஸ் பண்ணுன ஒரு விஷயமாக ப்ரோஆக்டிவாக மாறுறதுக்கு அடிப்படையாக இருந்திருக்குன்னு சொல்லி ஸ்டீஃபன் ஆர்.கோவே சொல்கிறாரு. இது வரைக்கும் இல்லைனாலும் ஒரு முறை முயற்சி செஞ்சு பாருங்கள், கண்டிப்பாக இதனுடைய எஃபெக்ட் கண்டிப்பாக இருக்கும். ஏன் அப்படின்னா இது சயின்டிஃபிக்காக அவங்க கிரியேட் பண்ண ஒரு ஃபார்மேட், 30 days ஆஃப் ஃபார்மேட். இன்னிலேருந்து ஆரம்பிங்க, உங்களோட ஹேபிட்ஸ் சக்ஸஸ்ஃபுல்லாக மாறுறதுக்கு ஃபஸ்ட் இனிஷியேட்டிவ் இதுவாக இருக்கட்டும். இது வரைக்கும் இல்லைனாலும் இனிமேல் ஒரு இனிஷியேட்டிவாக முயற்சி செஞ்சு பாருங்கள், கண்டிப்பாக ஒரு எஃபெக்ட் இருக்கும்னு நம்புவோம். கண்டிப்பாக ஒரு நல்ல மாற்றத்துக்கான ஒரு முயற்சியாக இந்த வீடியோ உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குன்னு சொல்லி நம்புகிறோம். மீதி இருக்கிற 6 பழக்க வழக்கங்கள் பற்றி அடுத்தடுத்த வீடியோஸ்லாம் பார்க்க போகிறோம். ஸ்டே டியூன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காமல் லைக் பண்ணுங்கள். இந்த வீடியோ பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படின்றத கமெண்ட் சொல்லுங்கள். நம்ம சேனலுக்கு தான் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க, பெல் ஐக்கான் கிளிக் பண்ணிவிடுங்க. அது எங்களை தொடர்ந்து வீடியோஸ் பண்ணுறதுக்கு மிகப்பெரிய மோட்டிவேஷனாக இருக்கும். தேங்க்யூ.